இருங்க இருங்க, சாமான்லாம் வர வேண்டியிருக்கு. ஏ திருக்கை எல்லாம் கீழே வைங்க, முருகலா இருக்கிறது மேல வைங்க. பார்த்து அழுங்காம இந்தாங்க, முழு நோட்டா இருக்கு, பிரிச்சு எடுத்துங்க. இந்தாங்க வேணா வேணா. இந்தாங்க காசு. ஏன் வச்சுக்க சார்? என்ன சார் இது? சாப்பிடற பொருள் இல்லையா சார்? நீ அந்த வழியில போய்க்க சார். என்னையாவது பெரிய அட்டூழியமா இருக்கு, கையை கையை பிடிச்சி இழுத்து இப்ப வேணாங்கிற. ஏன்னா ஒரே கரெக்டா மாம, இந்த கிராக்கி நீ வலிச்சின்னு பாப்பா. நீ தானே மாமூல் சவாரினா, ஓட்டிட்டு போயா. ஒரே கப்படிக்குது. போகும்போது இந்த கூவ நதி பக்கம் போயிடாதீங்க, பயங்கரமா நார் மாம கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. ஊர் என்ன? கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர் இல்லப்பா, ராமநாதபுரம். ஏங்க அதுவும் தான் நல்ல ஊரு, என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்கள. என்னப்பா இது, கூவம் பக்கம் போகாதேன்னு சொன்னேன்ல, எப்படி நாடுது பாரு. யோ கம்னு குந்தியா, நீ வண்டியில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவலை. ஏங்க பின்னாடிதானே இன்ஜினு, முன்னாடி இருந்து சத்தம் வருது. அது நான் தான்பா, உடம்புடம்பு சரியில்லைங்களா? சரி இடங்கினா ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் கருவாடு தரேன், குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க சரியா போயிடும். பார்த்து மெதுவாயோ கூட காயுதியாயோ என்ன ஐயாது? அதோ 17 மாடியில் 5000 கூட காயுது, அவரு தான். நிறுத்து நிறுத்தியா? என்னைக்கு அது முத்துசாமி வீடு தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படியா தெரியா? சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும். அவர் ஊருக்கு வரும்போது எல்லாம் சொல்றாரு. நான் என்ன குழந்தையா? நீ ரொம்ப எதிர்வாத பேசுற. இறங்கினதான் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப அதுவும் கிடையாது, வெறும் வண்டி சத்தத்தை. போயிடாத இரு. எங்க வாட்ச்மேன், இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா? அட நீங்க தானா? முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க. வாங்க வாங்க, ரெண்டு எடுங்க. கையில கடிச்சா நாரிடுவேன். நல்லா பேர் வச்சு ஆட்டோன்னு ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டி எடுத்துட்டியா? நிறுத்தியா? மனோ விடும் தெரியாதா உனக்கு? யார் பாரு மனோ? யாரா? என் ஃப்ரெண்டியா? இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதையா எடுத்துட்டு வா. அடாடா அழகா இருக்குல்ல, விடு. என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிக்கிட்டு முழுகாம இருக்கியா? வா. அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டோக்காரா இருந்தா பாட்டக்காரா இருந்தா எனக்கு என்னங்க? அவன் மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல இல்ல இல்ல, ஐ மீன் இல்லீங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங்க. ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கிட்டு வந்துக்கலாம். எல்லாம் இருக்கு மனோ, வாடா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு, கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? சரி கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது, சீக்கிரமா வாடா. மனோ ஏங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்கூடாது? ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் எ ப்ளெசன்ட் சர்ப்ரைஸ். என்ன சென்ட் போட்டிருக்க? கருவாடு சென்ட். ஓ கருவா, மூந்து பாரு. வா வாளே கருவா. ஓ வாட் இஸ் திஸ்? டேய் இது யாரு? கருவாட். இவ இருக்குற தெரிஞ்சா எடுத்து வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய் அப்புறம் வேலா எடுத்து போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது. பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் என்னது ஞாபகம் வந்துச்சே. நான் இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு, அப்புறம் சொல்ற இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான், ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டே அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ப்ளூ ராமசாமி. ட்ரம்பிட்டு ப்ளூட்டு சமையல் கைவந்த கலை, பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பிட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை.
மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்ல. நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு திண்டு போயிடலன்னா? பாருங்க நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க, நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன துணி துவைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கைய பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா? இவ உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிக்கிறது. யோ யார்த்த கேட்டியா ஏன் உயிரை பறி கொடுக்க போறேன்? டே கசாப் கடையில ஆட்டை கேட்டுட்டாட வெட்டுறாங்க, புனிய வச்சு கப்புன்னு வெட்டுறது இல்ல, அது மாதிரி தான். டே யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டையடிச்சாலும் கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது மூணு வயசுல எடுத்த போட்டோம். இப்ப டிரஸ் எல்லாம் போட்டிருப்பான். இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சு திருவல்லிக்கேணியில சூனாமணா ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்த்த இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எது வெத்தலையத்தான்? வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரம் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா. அதெல்லாம் வேணாண்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் சே ஆரம்பிச்சிட்ட பாத்தியா நீ? ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா, தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மண்ணி மாதிரி நட்டிக்கிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா. டேய் அவன ஊதுறா. என்ன வாட்டு போட்டுருக்கேன்? இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சலாம் இல்லங்க? ஒரு மயிரக்குதோ பாத்தியா, இந்த ஆள் திட்டுன்னு கோவிச்சுட்டிய. இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான்? ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க சார்? நீங்க முடியதானே அப்படி சொன்னீங்க? எஸ் எஸ் பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடி காண முகத்தை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேங்கறத அப்படி சொல்றாங்க. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? தில்லாலங்கடியா? ஒண்ணு வேணாம், நீங்க இத கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே பாரு. இப்போ 10 வயசுல இப்படி இருக்கும், 12 வயசுல இப்படி இருக்கும், 15 வயசுல இப்படி இருக்கும். சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க, கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு காட்டிருங்க சார். இவங்க கண்ணுங்க எல்லாம் சரியில்லை. அப்ப அதுக்கு தானே வந்தது உட்கரியுமே. ட்ரெஸ்ஸோடையும் நல்லாவே இருக்கு. விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு. சூப்பர் டீலக்ஸ். டேய் இது என்ன பஸ்ஸாடா? நோ நோ நோ, வாட் மேன், ஜென்டில்மேன். சார் சார் சார், அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களா? ஆமா சார். அது முடியாது மேன், ஒத்து பார்த்த நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அங்க பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையிறாங்க. நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல, இவனுக்காவது கிடைக்கும் நினைச்சேன். வேலா மாமன் பொண்ணு சொல்ற அட்ரஸும் இல்ல, கடனா வாங்கின கடலையும் தெரிந்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச் அலையறது சொல்லு? பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான். அட ஏயா, முற பொண்ணு நொற பொண்ணுன்னு 2000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா, அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது. அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? யோ,
இன்னும் பொண்ணே கிடைக்கல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தறிச்சலையும் கிளப்புறீங்க? இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது. கடைசியில பாரு, இந்த கரப்பாம்பூச்சி தலையில தான் கையில புடிச்சிட்டு நீ அலைய போற. யாரு பந்து விளையாடுறீங்க? பந்து ராக நேரத்துல வந்து விழுதுப்பா, படாத நேரத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார்? அங்க பாரு, சும்மா இருக்கேன் முடிச்சிட்டாங்க. அந்த மச்சம் இருக்கான்னு கேட்டலமா? தோ எப்படியா கேக்குறது? நீக்கு பாத்துரு. சரி, யார் மணி? பந்த எடுக்க தண்ணிக்குள்ள போற? ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அமுத்துற? அட பாவி, இதுக்குதான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அமுக்கினியா நினைச்ச? இந்த ஃப்ரெண்ட்ஸே தப்பா நினைக்கிறாங்க. நான் தானே உங்களை காப்பாத்தினேன். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. காப்பாத்தினியா? என்னையா? ஒழிஞ்சானுங்க, நிம்மதியா பேசலாம். இப்ப உங்க பேரு சுமதிங்கிறது நிச்சயமா. உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? என்னையா? உங்க நெஞ்சில ஒரு மச்ச இருக்குல்ல. இவனுக்கு எப்படி தெரியும்? என்னடி, உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா? நாங்க ஏதோ 5-10 வாச்சிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா? அடிச்சு கைய காலெல்லாம் தனித்தனியா தொங்குட்டுவா போல் இருக்கு. வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு. ஏதோ நான் பொங்கி போடுறத சாப்பிடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க, அவங்களையும் இல்லாம பண்ணிடறப்பா. பட் வாட் ஐ சே, இன்னைக்கு உங்களுக்கு வேட் ஐ சே, இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்கடான்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். எங்க வேலை அந்த முரட்டு பொண்ணு விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு. என்னது ஏழைக்கேத்த எள்ளூருண்டேங்கிற மாதிரி, நமக்கேத்த மாதிரி
ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ பூசுனதோ பூசாததோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா? ஏண்டா மண்ணோ? ரொம்ப சரி. அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா? ஏண்டா மண்ணோ? அதானே. ஏனுங்க, அடங்காத குதிரைய அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும். அவ வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும். சுபா, அப்ப கார் நம்பர் TN072345. அண்ணே, அந்த காருக்கு சொந்தமான வீடு தானே? ஒன்னு கவனிச்சீங்களா, இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனே. டேய், உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்து தானே உள்ள போனோம், திறக்காமலே உள்ள போலாங்கிறீங்களா? நீ பிறந்திருந்த நீ ஒருத்தனே போதும், இங்கிலீஷ்காரன் போற ஓடி போயிருப்பான். இதுதான் சுமதி வீடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அம்மா, நீங்க போட்டுக்கிறது ஒயிட் ட்ரெஸ், நீங்க இந்த கார்ல தான் போகணும். எனக்கு தெரியாதா? அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா, நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுங்க. இந்தாங்க இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாயா? ஏமா, எங்களை என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்களை போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல சொல்லு, இருப்பா, வாசல் பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கிடைச்சு போச்சுங்க. வார வாரம் ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க. இல்லீங்க, மொத்த குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில குடுப்பாருங்களா? ஓஹோ, கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா? கோடீஸ்வரன், இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரிதான் இது. அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்ட ரசிக்க தெரியுமான்னு கேட்டியே,
ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவன மதிக்கவும் தெரியணும். இந்த வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருல ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வரமாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 வயசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம் வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே. சார் குட் மார்னிங் சார், ஏதோ அவசரமா? வாங்க மனோ உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான் போய் பாருங்க. திஸ் கொண்டு ஜவு எங்கேயோ கேட்ட கொண்டு ஜவு. ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. வேலா பிரதர், என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ என்னடா மூளை கலங்கிற மாதிரியே பேசுறான் சார். டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன் தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ வேலா, நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட் சார்? இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ சிங்கார வேலன் சார். கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால்வடியற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே ஐயோ, சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனு, உங்க ஃப்ரெண்டுங்க தான் இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. டேய் கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி லூஸ் மோஷன். ஐயா இதெல்லாம் இருக்குங்க, நல்லா பூட்டு திறக்கிறீங்களா? நாங்க மன்னிப்பு கேக்குறாரு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல் மனோ சார, இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு சார், இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா. பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. ஸ்டாப் ஸ்டாப். ஏண்டா நாய் கடிச்சு வச்சிருச்சா? சும்மா இருங்க. வேலங்க சுமதி அவங்க பிரண்ட்ஸோட பக்கத்துல இருக்க ஹெல்த்துக்குள்ள போயிட்டு இருக்கானே. டேய் ஒரு வண்டி தான்டா இருக்கு, டபுள்ஸ் போயிடலாமா? வேணாம், அங்க பாருங்கடா டம்பிள்ஸ். ஓ அங்க போய் ஏன்டா யார? நீங்களாம் அந்த பக்கம் போங்க. நான் குண்டு தூக்க போறேன். கட்டிக்கார் சேவி ஒட்டேடி. டேய் மச மச நிக்காம ஆள் ஆளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு கொளுத்து வேலையா? டேய் அது அப்படி இல்லடா. எப்படிடா இப்படி? எப்படி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, நீ இப்படி பேச மாட்டடா. டேய் நல்லா செய்யுங்கடா, இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா? என்ன ஜாடையா என்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா? பாரு இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாடமடியா கிண்டல் பண்ற? யார பார்த்து பூஷினிக்கான்னு சொல்ற? உன்ன பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம், ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு என்ன பண்றேன்னு பாருவேன். சாரி மேடம். அப்பா இன்னொரு அடி அடிங்க, அங்க இருந்து பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார் 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 குடுத்துருங்க சார். இரியா அவங்க தும்புறாங்களே, விட்டுருமா நீ.
டே மொட்டை பையா. இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது? அதான் அடிச்சுட்டார்ல. எப்படி உன்னை காப்பாத்தன பாத்தியா? எடியா கையா, உங்க அப்பா அட்ரஸ் கூட மொத்தமா பேசிக்கிறேன். எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க. என்னடா போறாங்க? என்னடா பண்றது? ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற? நான் போறேன். அவங்க தான் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க. இடியட், சொல்லுங்க. சொல்லா? ம், அப்பினா? அம்மா, அது உங்களுக்கு புரியாது. ஏன்? அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுதுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதான் இப்போ ஜொல்லு. ஓ, ஐ சீ.